அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மிதுன லக்னம், அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை அவங்க செய்யலாம்? பொதுவாக மிதுன லக்னத்திற்கு இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு நிறைய சாதகமான ஒரு சூழ்நிலைகள், நிறைய நல்ல பலன்கள் உண்டுங்க. ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை சந்திக்கணும்னு அவங்க மைண்டில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களோ அதற்கான அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்டு. என்ன பெரிய அளவில் ஆசைப்பட்டு எதுலையாவது காலை வச்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் தொழில் சார்ந்த அழுத்தங்களை கொஞ்சம் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இதை விட அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த அழுத்தங்களும் உண்டு, அதே சமயம் லாபத்திற்கும் ப்ரொமோஷனுக்குமான வாய்ப்புகள் கூட உண்டு. அதெல்லாம் எப்போது, இந்த ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே, அதுக்கு பிறகு அப்படிங்கிறப்ப ரொம்ப நிதானமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கால சூழ்நிலைகள் கொஞ்சம் சிறப்பாக சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கேயாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளிடும். அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி தான். இந்த நேரம் வீடு வாங்கணுங்கிற ஒரு கனவு இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் கூட தேடி வரும். ஆனால் அதை பண்ணலாமா, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. யோசிச்சுட்டு உங்களுக்கு பிரியமான ஒரு தேவதைக்கிட்ட உத்தரவு கேட்டு அது சரி அப்படின்னு மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த நேரம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது மிதுன லக்னக்காரங்களுக்கு. நம்ம அட்சய லக்னத்தில் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த அட்சய லக்னத்துக்கு இந்த வருடம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியாகக்கூடிய ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குழந்தை பேருக்காக கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. மிதுன லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்க அந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது இடையூறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மெடிசன் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்க வேலை வாய்ப்புகளில் மருத்துவத்துறையோடு சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வளர்ச்சி உண்டு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அதுவும் அலோபதி மெடிசனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் லைனில், டெக்னாலஜி லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது சாதகமான ஒரு காலங்கள் தான். அவங்களுக்கு நல்லாவே இருக்கும், ஒன்றும் பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி பெறணும், அவங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகணும். இந்த நேரம் மாமியார் கூட கொஞ்சம் பிணக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் மாமியார் கூட வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மாமியார் கூட வாக்குவாதங்கள் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கணவருக்குமான சுமூக நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பக்குவமாக நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் உங்கள் அம்மாவையும் மாமியாரையும் ஒரே மாதிரியாக கொஞ்சம் பாவிக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரம் ரெண்டு பேராலேயுமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வருஷம் உங்களுடைய இந்த கஷ்டங்கள் கவலைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும்? நீங்கள் பாலா திரிபுர சுந்தரியை கும்பிடுங்க, அல்லது திரிபுர சுந்தரிங்கிற திருநாமத்தில் இறைவி எங்கெல்லாம் இருக்காங்களோ, அம்பாள் இருக்காங்களோ, அங்கே உங்கள் வீட்டுக்கு அருகாமையில், உங்கள் ஊருக்கு அருகாமையில் திரிபுர சுந்தரிங்கிற நாமத்தோடு அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பலமாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றங்களே சந்திப்பீங்க. நிறைய இடங்களில் திரிபுர சுந்தரி இருக்காங்க. அம்பாளுடைய திருநாமம் திரிபுர சுந்தரியாக இருக்கும். அந்த திரிபுர சுந்தரியை பலமாக பிடிங்க. இங்கே சென்னை ஒட்டி திருவள்ளூரில் திரிபுர சுந்தரிக்குன்னு தனி கோவில் இருக்குது. நிறைய ஆலயங்களில் இருக்குது.
நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கண்ணில் படக்கூடிய முதல் திரிபுர சுந்தரி கோவில் என்னவோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு இனிமையான மாற்றங்கள் உண்டு. இந்த மிதுன லக்னம் செல்லக்கூடியவர்கள் பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு தான் நம்ம பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை சார்ந்த மாற்றங்களும் இடம் சார்ந்த மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு. பயன்படுத்திக்கோங்க. நன்றி.